வணக்கம். இலங்கையிலிருந்து தமிழ் விடுதலை இயக்கம் செலவனுடைய முக்கிய பேச்சாளராக இருக்கக்கூடிய சுரேந்திரன் குருசாமி அவர்கள் இன்று 56வது கூட்டத்தொடருக்கு, மனித உரிமை கூட்டத்தொடருக்கு வந்திருக்கிறார். ஆகவே அந்த கூட்டத்தொடர் சம்பந்தமாகவும் நாட்டில் இப்போ இருக்கிற நிலைமை நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவும் அந்த செய்தித்தளத்துக்கு செய்தி கொடுக்க வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ரவி. இப்போ நீங்கள் நாட்டிலேருந்து இப்போ வந்திருக்கிறீங்க, தற்சமயம் அங்குள்ள நாட்டில் பொருளாதார சூழ்நிலைகள் மற்ற அரசியல் சூழ்நிலை எந்த அளவில் இருக்கிறது, ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். அரசியல் சூழ்நிலை ஒரு நிரந்தரமற்ற நிலைமையில இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒற்றை ஆசனத்தை கொண்டவர் தான் ஜனாதிபதியாக ஏற்கனவே இருந்த பெரும்பான்மை அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவும் கடந்த சிறிய வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது ஒரு 115லிருந்து 120 வாக்குகளால் அரும்போட்டாகத்தான் அந்த வரவு செலவு வெற்றி பெற்றது. ஆகவே அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது இப்பொழுது நாட்டிலே இல்லை. அடுத்ததாக பொருளாதார ரீதியாக பாரிய சிக்கலை நான் எதிர்கொண்டிருக்கிறது. அந்நிய செலாவணி என்பது இல்லை. அதனால் எங்களோட நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய எரிபொருட்கள் மற்றும் முக்கிய உணவு பிரச்சனை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்க மருத்துவ செலவுகளை. ஆகவே இதிலிருந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதாக இருந்தால், இதில் அரசாங்கம் ஒரு தமிழர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அரசியல் எங்களுடைய அபிலாஷங்களை செய்யக்கூடிய அரசியல் தீர்வை நிலைநிறுத்துவதன் மூலம் அடுத்த கட்டத்தில் ஒரு நிரந்தரமான பொருளாதார அமைப்பை நோக்கி நகர முடியும். இப்போ முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச திரும்பி வந்திருக்கிறார். அவற்றை பின்னாமி தான் ஏற்கனவே ரணிலும் இருக்கிறார். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு உங்களுடைய ஒரு கருத்து என்னமாக இருக்குது? உங்கள் என்ன மாதிரி இப்போ அமையப்போகுது, அடுத்த கட்டம் எப்படி அமையப்போகுதுன்னு? அவர்களுடைய பெரும்பான்மையை கொண்ட ஆட்சி தானே இப்போ பாராளுமன்றத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே கோத்தபாயாவுடைய வரவு என்பதோ அல்லது இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி முறை என்பதோ அவர்களுடைய ஆட்சியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே ஒரு புதிய தேர்தல் நடத்தப்பட்டு புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படும் வரைக்கும் நாங்கள் இவர்களுடைய நகர்வுகளை பற்றி அதிகம் கருத்தினை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையானால் இருந்த அதே ஆட்சி தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வேறு பேர்கள் தற்சம் நீங்கள் இந்த 51வது கூட்டத்தொடருக்கு வந்திருக்கிறீங்க, தற்சம் உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்குன்னு நிலைப்பாட்டை பற்றி இருக்கிறேன். இப்போ மனித உரிமை உயர்ஸ்தானிகருடைய அறிக்கை முதல் நாளாகவே இலங்கையினுடைய சம்பந்தமான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு காத்திரமான அறிக்கையாக நாங்கள் கருதுகிறோம். பழமையை விட இப்போ இந்த 6 கட்சிகள் ஒன்றிணைந்து கட்டம் கட்டமாக அறிவித்து கொண்டு வந்த எல்லா விதமான விடயங்களையும் அந்த அறிக்கை உள்வாங்கி கிட்டத்தட்ட 16 பக்க அறிக்கையாக அது பரிணமித்திருக்கிறது. இது ஒரு முக்கிய மாற்றமாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அதே நேரம் நாங்கள் கோரிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை என்பது ஏற்கனவே அவருடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதனாலே அதற்கு மேலதிகமாகவே எங்களுடைய இப்பொழுது உள்ள அறிக்கை அதையும் குறிப்பிட்டு அதற்கு மேலதிகமாக இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய தினம் வந்திருக்கின்ற மனித உரிமை பேரவையினுடைய அங்கத்துவ நாடுகளினுடைய அறிக்கை என்பது அதில் சர்வதேச நீதி பொறிமுறை ஐநா மனித உரிமை உயர்த்தானிகருடைய அறிக்கையை வலுப்படுத்துமாறு அல்லது அதை அதோடு ஒத்துணங்குமாறு இலங்கையை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொருளாதார தவறு என்றொரு விடயத்தை, பொருளாதார தவறு என்றொரு விடயத்தை அவர்கள் குற்றங்கள் என்ற விடயத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதனூடாக நீதி பொறுமுறையை வலுப்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இன்னும் இந்த அறிக்கை பலப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் 2 வார காலம் இருக்கின்றது. ஆகவே உறுப்பு நாடுகளோடு அதை பலப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம். குறிப்பாக அங்கத்துவ நாடுகளுடைய பிரதிநிதிகள், இங்கிருக்கக்கூடிய ஐநா மதிவிட பிரதிநிதிகள், அவர்களுடைய வெளிநாட்டு தூதுவர்கள், இலங்கையிலிருந்து வந்த வெளிநாடுகளுடைய பிரதிநிதிகள் என்று பலரையும் கட்டங்கட்டமாக நாங்கள் சந்தித்து வந்து எங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு அதை பிரதிநிதிகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்தும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். இப்போ இந்த இறுதிக்கட்டமாக என்ன மாதிரியான தீர்வு வருமான்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு பகுதியில் சொல்லியிருந்தாங்க, பூகோள அரசியலின்படி இலங்கை தீர்வை யுஎன்ஏ கண்டுகொள்ளலை, அதால் பழையபடி தவணை கொடுத்து அப்படியே விழுத்தடித்து கொண்டு போகும்போது சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்னம்மா, இந்த தீர்வு இந்த வருஷம் கடைசியாக இந்த மாதிரி முடிய போகுது? நாங்கள் இறுதியாக பிரேரணைகளிலோ அதில் வரக்கூடிய சரத்துக்களிலோ நாங்கள் நம்பிக்கை செலுத்தவில்லை. நாங்கள் இறுதிக்கட்டமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அனைத்து தமிழ் தரப்பினரும் ஒன்றிணைந்து, நீங்கள் பார்த்துருக்கீர்கள், இந்த முறை முதலாவதாக உலகத்தில் இருக்கிற அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து ஒற்றை கோரிக்கையாக அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு கோரிக்கை பலமான பல நாடுகள் அது கையெழுத்திடப்பட்டாலும் ஒரே அறிக்கை தான் சென்றிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை பாரப்படுத்த பாதுகாப்பு சபையை தூண்டுகின்ற ஒரு பிரேரணையை கொண்டு வருமாறு தான் எங்களுடைய கோரிக்கை உறுதியாக இருக்கிறது.
அதற்கு எந்த சாக்கு போக்குகளும் அந்த துவ நாடுகள் சொல்லக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஏற்கனவே சூடான், ஜப்பான், சூடான், நார்த் கொரியா போன்ற நாடுகளில் நாடுகளை இப்படி மன்னர் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ருவாண்டா கூட பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இப்படியாக பல உதாரணங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த வகையிலே இலங்கை விடயத்தையும் பாரப்படுத்த வேண்டும், அதனூடாக ஒரு நீதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அனைவருடையதும் ஒருமித்த நிலை. இப்போ கையெழுத்துன்ற ஒன்று எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் இந்திய அரசுக்காக ஒரு கையெழுத்து போட்டு நடத்தி ஒரு காரியத்தை மேற்கொண்டீர்கள். அது எந்த கட்டத்தில் இருக்கிறது? என்ன மாதிரி அது தீர்வு எதுவும் கிடைச்சிருக்கா? நாங்கள் குறிப்பாக பிராந்திய வல்லரசை மீறிய ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் தமிழ் மக்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்தியாவினுடைய தலையீட்டோடு அல்லது இந்தியாவினுடைய மேற்பார்வையோடு அல்லது பங்களிப்போடு தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நியாயமான அரசியல் தீர்வை அவர்கள் பெற்றுத்தர வேண்டும். அதற்கு இலங்கை அரசாங்கம் உள்ளக விடயங்களில் தலையிட வேண்டாம் என்று அவர்கள் கருத்து சொன்னால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக 13 அவர் நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஆகவே 13 பற்றி நீங்கள் விசாரணை எழுப்புவது போன்ற குற்றப்பாட்டிலே உள்ளே வந்து எங்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக அமைந்திருந்தது. கடந்த மார்ச் மாதம் அவர்கள் தெளிவாக தமிழ் மக்களுடைய நியாயமான அபிலாசைகளை லெஜிட்டிமேட் அஸ்பிரேஷன் நியாயமான அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் வலியுறுத்துகிறோம், 13 நடைமுறைப்படுத்தல் உட்பட என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த முறை அவர்களுடைய கோரிக்கையிலே ஒரு தமிழ் இனத்துக்கான தமிழ் எத்னிக் என்று சொன்னார்கள். இந்த முறை முதல்தடவை பாதித்திருக்கிறார். தமிழ் இனத்திற்கான அந்த அரசியல் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு அரசியல் தீர்வு 13 நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக என்று தெரிவித்திருக்கிறார். சொல்லி இந்த முறை தான் பாவிக்கிறோம், தமிழ் என்ற சொல்லி பாவிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்னால், இந்த முறை நாங்கள் 13 தீர்வாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை நாங்கள் அன்று 87 ஆண்டும் நாங்கள் யாருமே அதை தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பலர் தவறான பிரச்சாரங்களில் சின்ன பிள்ளைத்தனமான சிறுபிள்ளைத்தனமான அரசியல் அறிவேற்றதன்மையிலே வேண்டுமென்றே தமிழ் அரசியல் தலைமைகள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்கள் மீது மண் வீச வேண்டும் என்பதற்காக, சேறு பூச வேண்டும் என்பதற்காக இவர்கள் மிக தவறான கருத்து பிரச்சாரங்களை செய்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு மக்கள் பெரிய அளவில் ஆதரவினை வழங்கவில்லை. அவர்கள் நாங்கள் நடந்து செல்லுகின்ற இந்த பாதையிலே தந்திரோபாயமாக பிராந்திய அரசையும் எங்கள் பக்கம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய அரசியல் தீர்வை பெற்றுவதற்கான சகல முயற்சிகளையும் முன்னெடுக்கிறோம். ஆனால் சில விஷமிகள், அரசியல் தீர்க்க தரிசனமற்றவர்கள் 13 நாங்கள் தீர்வாக நின்று விட்டோம் என்ற ஒரு பிழையான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதை மக்கள் கவனமாக அவதானித்து வருகிறார்கள். மக்கள் முட்டாள்கள் அல்ல. ஆக இவர்களுடைய இந்த பொய் பிரச்சாரம் எடுபடப் போவதில்லை மக்கள் மத்தியில். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படியான நிலைப்பாட்டில் எந்த தமிழ் கட்சிகளும் இல்லை என்பதை வலிமையை இந்த உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர்கள் அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய சமஷ்டி முறையான அரசியல் தீர்வை தான் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அரசியல் கைதிகள் நிலைப்பாடு எந்த அளவில் இருக்கு? இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கு. அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்தோம். ஏனென்றால் ஐநா தீர்மானங்களிலே அரசியல் பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கோருகிறார்களே தவிர அரசியல் கைதிகள் விடுதலை பற்றி வலுவாக வலியுறுத்துவதில்லை. ஆனால் நிறைவேற்று அதிகார முறைமையை கொண்டிருக்கிற ஜனாதிபதியினாலே உடனடியாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியும். அதுவும் தண்டனை வழங்கப்பட்ட அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியும். அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த வலுவான கோரிக்கையை அவர் முன் சமர்ப்பித்திருக்கிறோம். நீங்கள் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக்கூடிய, உங்கள் அதிகாரத்துக்குள் விடுதலை செய்யக்கூடிய 24 பேரை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 22 பேர் பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்ய முடியும் என்பதை அவருக்கு சட்ட ரீதியாக நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கோம். ஆகவே அந்த விடயத்திலே அவர் உறுதியளித்திருந்தாலும் அது நடைபெறுவதாக தெரியவில்லை. ஆனால் நாங்கள் நிச்சயமாக அதை தொடர்ந்தும் ஐநாவிலும் வலியுறுத்தி இருக்கிறோம். இன்று ஐநாவினுடைய அலுவலகத்தின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினரோடு நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளோம். அவர்களும் அதை கரிசனையில் கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளிடம் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அடுத்து ஒரு நாடு சம்பந்தமான ஒரு கேள்வி. செல்லோ வந்து ஒரு ஆரம்பகால கட்சி, பழம்பெருங்கட்சி. இன்றைக்காவது தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வெள்ள மேலே இருக்குது. ஆனால் வடக்கு பகுதியில் அது சரியான முறையில் செயல் திட்டங்கள் இயங்கவில்லை. நாளைக்கு ஒரு தேர்தல் நடந்தால் கூட ஒரு வெல்ற அளவில் இல்லை. சாதாரண ஒரு அங்கேயும் கூட பெரிய அளவில் வெல்றதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் பழைய கட்சி, எவ்வளோ போராளிகளை கொண்ட கட்சி, எவ்வளோ மக்களை கொண்ட கட்சி, தற்சமயம் மிகவும் ஒரு சோர்ந்து போன நிலையில் இருக்கிறதாக வடக்கு மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
சோர்ந்து போன நிலைமையில இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீர்கள், அண்மையில் கடந்த 2 வருடங்களாக தமிழீழ விடுதலை இயக்கம் உத்வேகத்தோடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்து பலமான வகையிலே உள்ளூராட்சி சபைகள், மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்றெல்லாம் நாங்கள் கொண்டிருந்தோம். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேரை இப்பொழுது கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் எங்களுடைய வேலை திட்டங்கள் உறுதியான முறையிலே செயற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். தெரிவு என்பது மக்களால் செய்யப்படுகின்ற தெரிவு. நாங்கள் அரசியலில் ஈடுபட்டிருப்பது பாராளுமன்ற ஆசனங்களுக்கோ அல்லது வாக்குகளை பெற்று வெற்றி கொள்வதற்காக மாத்திரமல்ல, ஒரு விடுதலை போராட்ட இயக்கமாக பரிணமித்த நாங்கள் இந்த அரசியல் வேலை திட்டம் பாராளுமன்றத்துக்கு ஆசனங்கள் கிடைத்தான கிடைக்காவிட்டால் என்ன, எங்களுடைய பணி மக்களுடைய தீர்வு எட்டப்படும் வரைக்கும், அவர்களுக்கு இந்த நீதி பொறுமுறை கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய அயராத உழைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும். அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். நன்றி. தொடர்ந்து உங்களோட தொடர்புள்ள இருப்பவங்களுக்காக செய்திகளை வழங்கியதுக்காக நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எனக்கு வழங்கியதுக்கு உங்களுக்கும் நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய Lanka4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Lanka4.com என்ற நமது இணையதளம் வாயிலாக உங்களுடன் இணைந்தீர்கள். சுவிசில் இருக்கும் உங்களுக்கு சொந்தமாக தனி வீடு வாங்க விருப்பமா? சுவிசில் வீடு வாங்க அனைத்து சேவைகளும் விளக்கங்களும் நாம் தருகின்றோம். ஆம், வீடு தேடி எடுத்து தருவதிலிருந்து நடைமுறையில் உள்ள வட்டியை விட குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் மற்றும் காப்புறுதிகள், வீட்டின் பெறுமதியை கணித்தல், அத்தோடு வீடு கட்ட வேண்டியவர்களுக்கு வீடு கட்டி தருதல், வீடு திருத்துதல் போன்ற வீடு வாங்கும் வேலைகள் அனைத்தையும் செய்து தருகின்றோம். அத்தோடு இருக்கும் வீட்டை விற்று இன்னும் ஒரு வீட்டை வாங்க அல்லது இருக்கும் வீட்டை வைத்துக் கொண்டு இன்னொரு வீட்டை வாங்கவும் முட்கட்டணம் குறைவாக உள்ளவர்களுக்கு அதை பெற உதவிகளும் ஆலோசனைகளும் செய்து தருகின்றோம். அத்தோடு இருக்கும் வீட்டு கடனிற்கு வட்டி குறைப்பையும் எம்மூடாக செய்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ளவும் செல்வம் சுவிஸ் 0779514648. இலங்கையில் வீடு கட்ட, விற்க, வாங்க மற்றும் வாடகைக்கு கொடுக்கவும் எடுக்கவும் செல்வா வேர்ல்ட். தொடர்புக்கு 0778602636. வெளிநாட்டில் இருந்து வருவோருக்கான மருத்துவ காப்புறுதியை எம்மிடம் செய்து கொள்ளலாம். விசா கிடைக்காவிட்டால் கட்டிய கட்டணத்தை மீளப் பெறலாம். கடிதம் எழுதுதல், விசா எடுத்தல், டாக்குமெண்ட்ஸ் ஆயத்தம் செய்தல், விமான பயணச்சீட்டு, அனைத்து உதவிகளும் எம்மூடாக பெறலாம். தொடர்புகளுக்கு செல்வாசுக் GmbH 0779514648 0491706463. மலிவான விலையில் விமான பயணச்சீட்டுகள் மற்றும் சகல நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், பயண காப்புறுதி செய்து கொடுத்தல், வெளிநாட்டிலிருந்து வருவதற்கான மருத்துவ காப்புறுதி, ஸ்பான்சர் செய்பவர்களின் பத்திரங்களை ஆயத்தம் செய்தல் மற்றும் பயணம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எம்மிடம் செய்து கொள்ளலாம். சுவிஸ் தொடர்புகளுக்கு 0749790007174. இலங்கை தொடர்புகளுக்கு 0094774676590.